Hello friends, welcome to Chico's Kitchen. இன்னைக்கு நம்ம பண்ண போற டிஷ் என்னது? இதோ பானி பூரி. இந்த டிஷ்க்கு நமக்கு தேவையான பொருட்கள் நான் இன்னைக்கு மூணு ஸ்மால் சைஸ் பொட்டேட்டோவை நல்லா பாயில் பண்ணி மேஷ் பண்ணி வச்சிருக்கேன். 3 கப் வாட்டர், 20 டாமரண்டா, 1/2 கப் தண்ணியில வந்துட்டு நல்லா ஊற வச்சிருக்கேன், 1/2 கப் ரவை, 1/2 கப் மைதா, ஒரு மீடியம் சைஸ் வெங்காயம், 3/4 கப் பாயில் பண்ண சிக்பீஸ், 1 கப் மின்ட், 1 கப் கொரியாண்டர், 1 டீஸ்பூன் ஜிஞ்சர் பேஸ்ட், 1/2 டீஸ்பூன் சாட் மசாலா, 1/4 டீஸ்பூன் பெப்பர், 1 பெரிய சைஸ் சில்லி, தேவையான உப்பு, 1 டீஸ்பூன் சில்லி பவுடர், 1/4 கப் ஜாகிரி. இப்போ நம்ம பூரிக்கு மாவு பிசைஞ்சிடலாம். அதுக்கு ஒரு போல்ல நம்ம வச்சிருக்க மைதா ஆட் பண்ணிடுங்க. அப்புறமா நம்ம வச்சிருக்க ரவை சேர்த்துட்டு தேவையான உப்பு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு அப்புறமா நம்ம 3 கப் வச்சிருக்க தண்ணியிலேருந்து 1/2 கப் எடுத்து நல்லா ஒரு மாவு பதத்துக்கு பிசைஞ்சுக்கோங்க. கொஞ்சம் திக்காக இருக்கணும். பிசைஞ்சிட்டு அப்புறமா ஒரு 20 மினிட்ஸ் ஊற வச்சுருங்க. இப்போ அடுத்தது நம்மளோட சட்னி பண்ணிடலாம். அதுக்கு நம்ம வச்சிருக்க டாமரன் வாட்டர் வந்துட்டு ஒரு பாத்திரத்தில் ஆட் பண்ணிடுங்க. ஆட் பண்ணிட்ட அப்புறமா அது கூட நம்ம வச்சிருக்க ஜாகிரி, அடுத்தது நம்ம வச்சிருக்கிறதுலேருந்து பாதி சில்லி பவுடர் சேர்த்துட்டு இதில் எல்லாமே வந்துட்டு நல்லா திக்காகி வர வரைக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. லோ ஃப்ளேம் டு மீடியம் ஃப்ளேம்லேயும் வச்சுருங்க. இதுதான் நம்மளோட ஃபைனல் சட்னி. இது நல்லா திக்காயிடுச்சு. இப்போ அடுத்தது நம்ம பானி ரெடி பண்ணிடலாம். அதுக்கு ஒரு மிக்ஸி ஜாரில் நம்ம வச்சுருக்க புதினாவையும் கொத்தமல்லியும் ஆட் பண்ணிடுங்க. ஆட் பண்ணிட்ட அப்புறமா நம்ம வச்சுருக்க சில்லி, சாட் மசாலா, ஜிஞ்சர் பேஸ்ட், இதுக்கு பதிலாக நீங்கள் ஃபுல் ஜிஞ்சரையும் போட்டுக்கலாம், 1 இன்ச் போட்டுக்கோங்க. அப்புறம் பெப்பர் பவுடர், தேவையான உப்பு. அப்புறமா நம்ம 2/2 கப் தண்ணி வச்சதில் 1/2 கப் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இது எல்லாத்தையுமே நல்லா அரைச்சிடலாம். இப்போ நம்ம அரைச்சி வச்ச சட்னியை நம்ம வந்துட்டு வடிகட்டிடலாம். இதை நல்லா வடிகட்டிடுங்க. இப்போ வந்துட்டு நான் சீவ் பண்ணிட்டேன். நம்ம மீதி வச்சிருக்க 2 கப் தண்ணியை வந்துட்டு இந்த மிக்சியில் சேர்த்துட்டு அதையும் இந்த சீவர்லேயே சேர்த்துட்டேன். இப்போ எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா சீவ் பண்ணிட்ட அப்புறமா காரம் உப்பு எல்லாமே கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்கோங்க. இப்போ நம்ம பூரியை ஃப்ரை பண்ணுறதுக்காக நான் வந்துட்டு ஒரு பேனில் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றி சூடு பண்ண வச்சுருக்கேன் லோ ஃப்ளேம்லேயே. இப்போ நம்ம வச்சுருந்த பூரி மாவுலேருந்து பாதி அதுலேருந்து எடுத்திருக்கேன். இப்போ நம்ம வந்துட்டு கொஞ்சம் மைதா வச்சு டஸ்ட் பண்ணிடலாம். ப்ரெஸ் பண்ணிட்ட அப்புறமா நல்லா ஓரளவுக்கு தின்ன ஆகிற வரைக்கும் விரிச்சுக்கோங்க. இப்போ வந்துட்டு நல்லா பரத்திட்டேன். இந்த மாதிரி ஒரு சர்க்கிள் ஷேப்பில் இருக்க ஏதாவது ஒரு பாத்திரம் இல்லைன்னா ஏதாவது ஒரு பொருள் எடுத்துட்டு இந்த மாதிரி வச்சுக்கோங்க, ஷேப் போகிற மாதிரி. இதே மாதிரி எல்லாத்துக்கும் பண்ணிவிட்டு நம்ம இப்போ அந்த எண்ணெயில் பொரிச்சு எடுத்துடலாம். இந்த மாதிரி போட்டுட்டு எல்லா சர்க்கிள் ஷேப்பில் இருக்கிறதையும் போட்டுட்டு நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துருங்க. இப்போ வந்துட்டு நான் எல்லா பூரியுமே சுட்டுட்டேன். இது வந்துட்டு ஒரு 25-30 பூரி எனக்கு வந்துச்சு. இப்போ அடுத்தது நம்ம உள்ளே வைக்கக்கூடிய பொட்டேட்டோ ஸ்டஃபிங் பண்ணிடலாம். அதுக்கு நம்ம வச்சுருக்க பொட்டேட்டோவில் நம்ம வச்சுருக்க வெங்காயம் ஆட் பண்ணிவிடுங்க. ஆட் பண்ணிட்ட அப்புறமா நம்ம வச்சுருக்க சிக்பி, தேவையான உப்பு, அப்புறமா தேவையான சில்லி பவுடர் சேர்த்துட்டு இது எல்லாத்தையுமே நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுருங்க. இப்போ நம்ம ஃபைனலாக அசம்பிள் பண்ணிடலாம். அதுக்கு ஒரு பூரி எடுத்துட்டு நடுவில் இந்த மாதிரி உடச்சிக்கோங்க. உடச்சிட்ட அப்புறமா நம்ம வச்சுருக்க பொட்டேட்டோ ஸ்டஃபிங் கொஞ்சம், அப்புறமா நம்ம வச்சுருக்க சட்னி, கடைசியாக நம்ம வச்சுருக்க பானி சேர்த்துட்டு இதே மாதிரி எல்லா பொரிக்கும் பண்ணிடுங்க. இது
இதுதான் நம்மளோட ஃபைனல் பானிபூரி இந்த மாதிரி ஒரு சட்பட்டா டிஷ்ஷை செஞ்சு சாப்பிட்டு என்ஜாய் பண்ணுங்க உங்களுக்கு இந்த ரெசிபி பிடிச்சிருந்துச்சுன்னா வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த மாதிரி இன்னும் நிறைய ரெசிபிஸ் வேணும்னா என்னோட சேனல் சிக்கோஸ் கிச்சனுக்கு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள் தேங்க்யூ